Hello viewers, I'm Aitli. In a 10th max numbers and sequences exercise 2.2 order 6th sum in the video la paakalam question paarenga. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. So fundamental theorem arithmetic use panni idu rendathoda LCM HCF appadina thani thaniya prime factorization pannikalam. 408 க்கு தனியாக 170க்கு தனியாக HCF LCM ஒரே நேரத்தில் பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். இது நம்மளுக்கு தெரியும் டூ டேபிள்ஸில் போகும், ஏன்னா 8ல முடியறதுனால ஈவன் நம்பர்ஸ்ன்னும் போது லாஸ்ட்டில் ஈவன் நம்பர்ஸில் முடிஞ்சால் டூ டேபிள்ஸில் போகும். ஸோ டூ ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் சார் எயிட் இந்த என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இது வரும்ன்றதை பார்த்தா போதும். மறுபடியும் 4ல முடியறது டூ டேபிள்ஸில் போகும். டூ ஒன் சா டூ ஜீரோ டூ டூ சா ஃபோர் மறுபடியும் டூவில் முடிஞ்சால் டூ டேபிள்ஸில் போகும். டூ ஃபைவ்ஸ் ஆர் டென் டூ ஒன்ஸ் ஆர் டூ இப்போ பாருங்கள் 51 வருது, ஒன்னில் வரதுனால டூ டேபிள்ஸில் போகாது. இதை ஆட் பண்ணி பாருங்களேன், 6 வருது, 6 வந்து த்ரீ டேபிள்ஸில் போகும்னா இந்த நம்பரும் த்ரீ டேபிள்ஸில் போகும். ஸோ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ, ஃபோர் ஃபைவ் போட்டுக்கோங்க, த்ரீ செவன்ஸ் ஆர் 21. இப்போ 17ன்றது ப்ரைம் நம்பர், ஸோ அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து ஈஸியாக நம்ம அப்படியே வந்து டிவைட் பண்ணாமல் போடுறதுக்கு, த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ, த்ரீ இங்கே போட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ வரலே, அந்த டூ ரிமைண்டர் இங்கே போட்டிங்கன்னா இது 21 ஆகிடும். த்ரீ செவன்ஸாக இப்போ 21 எவ்வளோ போகும்னா த்ரீ செவன்ஸாக 21 அப்படின்னு எழுதினாலே போதும். இப்போ ஜீரோவில் முடியுது, டூலேயும் போகும், ஃபைவ்லேயும் போகும், எதில் வேணாலும் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் டூவில் போடுறேன். டூ எயிட்ஸ் ஆர் 16, 17 எடுத்தோம்னா 8 ஆர் 16, 16 போட்டு சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 1, 17 மைனஸ் 16 1, அந்த 1 இந்த ஜீரோ பக்கத்தில் போட்டிங்கன்னா நம்ம இப்போ இதை 10 படிக்கலாம். டூ ஃபைவ்ஸ் ஆர் 10. நெக்ஸ்ட்டு ஃபைவ்ல முடியறதுனால ஃபைவ் டேபிள்ஸில் போகும். ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ், ரிமைண்டர் வந்து 3, அந்த 3 இங்கே போட்டுக்கோங்க. இப்போது ஃபைவ் செவன்ஸ் ஆர் 35, இதுவும் 17ல முடியுது, அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 408க்கு 2³, 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கனால 2³ இன்ட்டு 3 இன்ட்டு 17, அதுவே வந்து 170 பாருங்கள், 170க்கு 2 5 17. சரி, இதுலேருந்து HCF LCM எப்படி எழுதுறது பாருங்கள். HCF வந்து சேமாக இருக்கிற நம்பர், சேமாக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 17 சேமாக இருக்குது அண்ட் டூவும் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்க நம்பர், இப்போ 17 சேமாக இருக்குன்னா சேமாக இருக்க நம்பர் எழுதிக்கோங்க. டூவும் சேமாக இருக்குன்னா, ஆனால் இங்கே பவர் 3 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குன்னா H-னானது ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட்டுக்கு லோவஸ்ட்டு பவர் எழுதணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு பவர் 2 பவர் 1, 2 பவர் 3க்கும் 2 பவர் 1க்கும் லோவஸ்ட்டு பவர் ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட்டுக்கு லோவஸ்ட் எழுதணும், லோவஸ்ட்டுக்கு ஹையஸ்ட் எழுதணும், இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் வந்தால் லோவஸ்ட் பவர் எழுதணும். ஸோ டூ சேமாக இருக்குன்னா 2 எழுதிட்டு இதில் இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் எழுதிக்கோங்க. இப்போ இது 17 டூஸாக மல்டிப்ளை பண்ணலாம், 34, இதுதான் நம்மளுடைய HCF. இப்போது எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் எப்படி பார்க்குறதுனா சேமாக இருக்கிறது, அதே மாதிரி சேமாக இருக்க நம்பர், இப்போ 17 மட்டும்தான் இருக்குன்னா 17 எழுதிக்கோங்க. இப்போது 2 சேமாக இருக்குது, 2 இங்கே லோவஸ்ட் இல்லையா, எல்ன்றது லோவஸ்ட், லோவஸ்ட்னா ஹையஸ்ட்டு பவர் எழுதணும். அப்போ இது ரெண்டுத்தில் ஹையஸ்ட் பவர் எது, 3. சேமாக இருந்து பவர் வேறு வேறு இருந்துச்சுன்னா சேமாக இருக்க நம்பர் எழுதிக்கோங்க, ஹையஸ்ட் பவர் எழுதிக்கோங்க. இப்போ இதுவும் முடிஞ்சிடுச்சு, டூவும் முடிஞ்சிச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத எழுதணும். பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எழுதணும், 3 × 5. இப்போ 17 சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி எழுதக்கூடாது, ஒரு வாட்டி தான் எழுதணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎஃப்க்கும் சரி எல்சிஎம்க்கும் சரி ஒரு வாட்டி எழுதணும். HCF-ல சேமாக இருந்தால் அந்த சேம் நம்பர் எழுதிட்டு லோவஸ்ட் பவர் எழுதணும், அதுவே LCM-ல ஹையஸ்ட் பவர் எழுதணும். இப்போ பேலன்ஸ் மிச்சம் இது எல்லாத்தையும் எழுதிடுங்க, 3, 5 பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எழுதிக்கோங்க. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம், இது வந்து 17 × 2, இது வந்து 8, இது 8 × 5 வந்து 14 எழுதிக்கிறேன். வெறும் இப்போ 3-ஓடு மட்டும் மல்டிப்ளை பண்ண போகுது, 0, 7 4s are 28, 4 1s are 4 6. இப்போ பேலன்ஸ் 3 மட்டும்தான் விட்டு போகிறது. இப்போ இது 8 2³ வந்து 8, 8 5s are 40 ஆகிட்டேன், × 17 பண்ணிவிட்டேன். இப்போ பேலன்ஸ் 3 மட்டும்தான் இருக்குது, 8 3s are 24 18 20. எல்சிஎம் பார்த்திங்கன்னா 2040. ஸோ HCF LCM ரெண்டுமே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்.
அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.